நெல்லிக்காய் காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், சுக்கா, சீனி, உப்பு, சோப்பு மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சள், சராய். வெங்காயத்தை நல்லா இடிச்சுக்குவோம். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்குங்க, அப்போதான் வந்து டேஸ்டாக இருக்கும். இதில் தண்ணி கூட தண்ணி கலக்கக்கூடாது, ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாரே அதில் இறங்கிடும். ஓகே, மஞ்சள் நல்லா இடிச்சுக்குங்க. சரா இடிச்சுக்குவோம், நல்லா மெலிசாக இடிச்சுக்குவோம். இப்போ காஞ்ச மிளகாய் இடிச்சுக்குவோம், தண்ணி இல்லாமல் இடிங்க. நல்லா இடித்து மைய நல்லா இடிக்கணும். சோப்பு மிளகாய் அதை இடிச்சுக்குவோம். சோப்பு மிளகாவும் காஞ்ச மிளகாய் செராயி மஞ்சள் எல்லாத்தையும் இடித்து வச்சாச்சு, வெங்காயத்தையும் இடித்து வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோம், சிறை மிளகாய் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா தூவி விடுவோம். நல்லா வேகட்டும். நல்லா வேகுது, உப்பு போட்டுங்க, சீனி போட்டுங்க, உங்களுக்கு தேவை வாங்க மூணு, சுக்கா ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுக்காவும் இது ஊற்றிக்கிங்க. நல்லா வேக விடுங்க, நல்லா வேகட்டும். வெந்தோன்னா அப்புறம் நறுக்க மாட்டேன். நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து நெல்லிக்காவை கலக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் நெல்லிக்காய் கலந்துக்கலாம், தண்ணி இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஆற வச்சு அப்படியே கட்டி ஆயிரும். இந்த மாதிரி செய்யலாம். நெல்லிக்காய் சாதத்துக்கு சாப்பிட்லாம், அச்சாறு நெல்லிக்காய் அச்சார் மலேசியாவில் வந்து அப்படிலாம் செய்வாங்க. ஓகேங்களா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சுட சுட இருக்குது, ஆறணுன்னா அப்புறம் இது பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் நான் முதல் தடவை செய்கிறேன். ஓகே, இதோட சின்னதாக சாப்பிட்டோம். ஓகே, அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்களாம்.